கம்ப்ளீட் எல்லாமே வந்துடும். ஆறாயிரம் வருஷம் உலகம் வந்துடும், ஓரளவுக்கு வந்துருங்க. ஒரு மரம்னா ஒரு 600 மரம் வந்துருமா? ஆ வந்துடும், வந்துடும். 600-700 வருங்க. ஒரு சில மரங்கள் அது வந்து எப்பயுமே காய்க்காத மாதிரி ஓரம் ஓரம் அந்த சைட்ல இருக்கிறது, இந்த வெயில் படுறது, அந்த மாதிரி மரங்கள்லாம் ஒரு சில மரம் காய்க்காது. சில மரம் காய்க்காது, காய்க்காது. அது சும்மா 2 கொலை 1 கொலை. சரிங்க, அப்ப நீங்க எவ்வளவு குத்தை கொட்டிருப்பீங்க? குத்தை கொடுறது எப்படிங்கிறது நீங்களே அறுத்து பண்ணுவீங்களா இல்ல குத்தை கொடுப்பீங்களா? அதுக்கு அவங்க ஆளுங்க இருக்கிறாங்க, அவங்க வந்து கான்ட்ராக்டா புடிச்சுக்கோங்க. அப்படியே புடிச்சுக்கோங்க. மரத்து கணக்கு தாங்க, மரத்து கணக்கு தான். ஆமா, 2 கொலைக்கு மேல இருக்கிற மரம் எல்லாம் எண்ணிக்கோங்க. எண்ணிக்கோங்க. ஒரு மரத்துல வந்து 2 கொலை இருக்குது. 2 கொலையிலயும் ஓரளவுக்கு சின்ன கொலையா இருந்தா அதை விட்டுருவாங்க. கொஞ்சம் பெரிய கொலையா இருந்தா 3 கொலை 4 இருக்கணும். அதாவது நம்ம காய் கணக்கெல்லாம் இல்லைங்க, சைஸ் கணக்கு, சைஸ் சைஸ் பெருசா இருந்துச்சுன்னா அப்புறம் வந்து ஒரு 4 கொலை 5 கொலை கூட இருக்கும். அதுல வந்து 2 கொலைக்கு மேல இருக்கிறதெல்லாம் எண்ணிக்கிறோம். என்ன ரேட்டு கொடுப்பாங்க? இப்பெல்லாம் 400 ரூபா, இன்னைக்கு 400 ரூபா வருது. இப்ப நம்மளுக்கு இந்த ஒரு வருஷம் என்ன செலவாகுங்க? ஃபர்ஸ்ட் வருஷம் எவ்வளவு செலவாகும்? முதல் வருஷங்களா? முதல் வருஷம் வாழை போடுறோம், அது வாழைக்கு அந்த மாதிரி செலவாயிட்டு. ஆமா, அதுக்கு பின்னாடி அப்புறம் 2 வருஷம் அது எருவு கிருவு போடுறது, இந்த களை வெட்டுற வேலை. வருங்க வருஷத்துக்கு 1 ஏக்கருக்கு என்னங்க, ஒரு எருவு வந்து ஒரு யூனிட் இன்னைக்கெல்லாம் வந்து 3000 ரூபாய்க்கு. ஆமாங்க, அவங்க கொண்டாடுறது 2700 ரூபாய்க்கு கொண்டாடுறாங்க. இங்க அள்ளிக்கூட்டத்துக்கு 400 ரூபாய் 3000 ரூபாய். ஆமா, 3000 ரூபாய் ஆயிடுதுங்க. ஆனா அப்ப அப்பயெல்லாம் கம்மி தாங்க. இப்பயும் இன்னைக்கும் என்ன, இந்த வயலுக்கு ஒரு 5-5 நட கொட்டுவோம். 5-5 நட, ஒரு 15 லோடு 5 லோடு போதும். 5 யூனிட் 5 யூனிட் கொட்டுவோம். 15-30000 ரூபாய் குறைஞ்ச பச்சை போட விட 2000 ரூபா போட விட 3000 ரூபா 90-1 லட்சம் வந்துடும். எல்லாம் வைக்கிறதோ எவ்வளவு நம்ம வருமானம் வருங்க? என்னங்க நம்மளுக்கு வருமானம்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 லட்சம் வந்து 400 ரூபான்னு வைங்க. ஒரு அதாங்க, ஒரு எப்படி வச்சாலும் 750 மரங்க. 750 மரம், ஒரு 600-750 ல இருந்து 700 மரம் கணக்கு வச்சுக்கலாம். 2,80,000 ரூபாய், 1 லட்சம் போனா 2 லட்சம் நம்மளுக்கு நிக்கும். இன்னைக்கு என்ன, அப்புறம் மறுபடியும் களை வெட்டுற வேலை ஓயிட்டு இருக்கோம். வருஷம் வருஷம் மத்தபடிக்கு ஒன்னும் நஷ்டம் ஆகிற அளவுக்கு இருக்காது. எத்தனை வருஷத்தோட வருங்க? 30 வருஷம் வரைக்கும் வரலாம் சொல்றாங்க. 30 வருஷம் வரலாம். இப்ப இந்த மாதிரி எல்லாம் வச்சு எவ்வளவு நாள் ஆகுதுங்க? 22 வருஷம் ஆகுது. இது வந்து 22 வருஷம் ஆகுது. ஆமாங்க, ஒரு 7-8 வருஷம் வச்சுக்கலாமா? இன்னும் அடுத்த வருஷம் மறுபடியும் புதுசா நட்டுருவோம். புதுசா நட்டுருவீங்க? இது கேப்ல கேப் நட்டுருவீங்களா? ஆமாங்க. ஏன்னா இந்த மரம் வெட்டும் போது இது வந்து ஒரு 5 வருஷம் கரெக்டா வந்து இது வச்சுட்டுங்க. இப்ப அந்த வயலாம் இன்னும் அடுத்த வருஷம் வச்சிருவோம். அதெல்லாம் வச்சிருவோம். ஒரு 5 வருஷம் கழிச்சா அப்புறம் அதை எடுத்துருவோம். அதை எடுத்துட்டு 4 வருஷம் அவங்களும் அதை எடுத்துருவோம். பழைய மரம் எடுத்துருவீங்க. இப்ப அப்புறம் 1 வருஷம் காப்பு இருக்காதுங்க. அப்புறம் அடுத்த வருஷம் வச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் இந்த வெட்டுறதுக்கு ஒரு 5 வருஷம் மேலே வச்சுட்டோம் அப்படின்னா இது வெட்டும் போது இது காப்புக்கு வந்துடும் கரெக்டா. அந்த நிலையிலேயே அது வந்து நிலையிலேயே வந்துடும். தொடர்ச்சியாவும் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். வந்துட்டு இந்த வாழை மேலாம் இதை வைக்க தேவையில்லை. இதுக்கு மண்ணு மேல வாழ தேவையில்லை. அதுக்கு அந்த 5 வருஷத்துல வந்துடும் இல்லையா? ஆமா ஆமா, ஒன்றும் பிரச்சனை பிரச்சனை. அதே மாதிரி